ஹாய் யூஸ். நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட். திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போனேன். நைட்டு 11 மணிக்கு பஸ் எடுக்கிறாரு. திருச்சியோட அவுட்டரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து பஸ்ஸில் மோதிடுது. மோதின வேகத்துக்கு அந்த டிரைவருடைய ஸ்டேரிங் வந்து டிரைவரோட தொடையில் வந்து அழிஞ்சி அழுத்தப்பட்டு காயமடைஞ்சார். அவரை வந்து நாங்கள் மீட்டு ஓரளவுக்கு பேசஞ்சர்லாம் சேர்ந்து அவர் மீட்டி போலீஸ்லாம் வந்துருச்சு. ஆம்புலன்ஸில் எடுத்து அனுப்பிச்சுட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். ஒரு 2 மந்த்ஸ் கழித்து என்னுடைய ரிலேஷனில் ஒருத்தவங்க வந்து அந்த கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவர் என்ன ஆனார் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ சொன்னாங்க அவருக்கு வந்து கால் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அவரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஃபிசியோதெரபிஸ்ட், அதனால அவர் எங்கே இருக்கார் என்னன்னு கேட்டுட்டு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு வந்து கிரச்சுன்னு சொல்லுவோம், 2 கிரச் கொடுத்து நடக்க விட்டு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. முழங்காலுக்கு மேலே தொடையை அழுத்தின, அந்த ஸ்டேரிங் அழுத்தின இடத்துல காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து சர்ஜரிலாம் முடிச்சு அவருக்கு ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு அவருடைய நடைபயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார் எனக்கு வந்து அடுத்து கட்டைக்கால் உடைக்க போகிறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் லிம்ப், அந்த இன்னொரு டேர்மில் சொன்னால் ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக என்கிட்ட சில சந்தேகங்கள்லாம் கேட்டார். அதை வந்து நானும் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கட்டக்கால் வச்சால் நார்மலாக வரலாம் அப்படிலாம் சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தேன். கிரச்சு வச்சு வாக் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணார். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. எகெயின் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கார்பரேஷனில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் பார்த்தா அவர் வந்திருந்தார். அழகாக அந்த முழங்காலுக்கு மேலே அந்த கட்டக்கால் லாக் பண்ணி போட்டு அந்த முழங்கால் மடங்குற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து நார்மலாக நடக்கிற மாதிரி நடந்து வந்தார். அவர் சொன்னார் சர்ஜரிக்கு அப்புறம் ஃபிசியோதெரபி நான் ஒரு 6 மாதத்துக்கிட்ட போனேன், அதனால் எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பலன். நீங்கள் சொன்னீங்க அந்த கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக நம்ம நடக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது பேஷண்ட்டோட போ. ரெண்டாவது, இந்த ஃபிசியோதெரபி ஃபீல்டு மேலே ஒரு நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக வருவாங்கன்னு கேட்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் தான் இருக்கு. ஓகே, இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா லைக் திஸ் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த லெவலில் கட் பண்ணாங்கன்னா இந்த ப்ராஸ்தட்டிக்ஸை யூஸ் பண்ணி able to walk, okay? Right? So, இது வந்து rehabilitation, மறுவாழ்வுல physiotherapist-ஓட பங்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படும். physiotherapy 4 வருஷம். இதை படிக்கணும்னா மன்னை நாராயணசாமி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி தஞ்சாவூர்ல இருக்கு, சேர்ந்து படிங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.